வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட கதையில ஒரு பொண்ணு கொன்றுறானுங்க. அது யார் கொன்னா, அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கிறத நம்ம படத்தோட கதாநாயகன் டிடெக்டிவ் தேடிட்டு போறாரு. வெறும் அஞ்சாறு கேரக்டர், ஒரு மூணு லொகேஷன்ல தான் மொத்த படமுமே இருக்கும். அந்த அஞ்சாறு கேரக்டர்ல தான் யாரோ ஒருத்தர் கொலகாரங்கிறது படம் பார்க்கற ஆரம்பிச்ச மொத காட்சியில இருந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஆனா அந்த அஞ்சாறு பேர்ல யார் அந்த கொலகாரங்கிறத உங்களால யூகிக்கவே முடியாது. படத்தோட நடுப்பகுதியில வர ட்விஸ்ட், அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல யார் இவன் கொலகாரன்ட்டு நம்ம ஹீரோ எக்ஸ்போஸ் பண்றது, அதுக்கு நடுவுல இருக்கிற சின்ன சின்ன ட்விஸ்ட்னு ஒரு கட்டத்துக்கு மேல படம் ஃபுல்லா ட்விஸ்டா தான் இருக்கும். வெறும் ஒரு அஞ்சு கேரக்டர் மூணு லொகேஷன் வச்சு இவ்வளவு சூப்பர் ஒரு த்ரில்லர் படத்தை கொடுக்க முடியுமான்ட்டு உண்மையிலே ஆச்சரியப்படுவீங்க. கண்டிப்பா உங்க நேரத்துக்கு இந்த படம் ஒர்த்தானது தான். அதனால படத்தை ஃபுல்லா பாருங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. இது 1944 வெளிவந்த ஒரு அமெரிக்கன் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமான லாரா. வாங்க இந்த படத்தை ஃபுல்லா இந்த வீடியோல பார்க்க ஆரம்பிக்கலாம். இது உங்கள் திரையான யூடியூப் சேனல். நம்ம சேனல் என்ன நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. படம் ஆரம்பத்துல இந்த லாய் லிங்கேக்கர் வீட்டை தான் காட்டுறாங்க. இந்த லாய் லிங்கேக்கர் நல்ல பணக்காரரு. அந்த காலகட்டத்தில் வர சினிமா, நாவல்கள், அப்புறம் சிறுகதைகள், இதுக்கு எல்லாத்துக்கும் இவர் ரிவ்யூ எழுதுறவரு. அது போக இவரும் ஒரு சில சிறுகதைகள்லாம் எழுதுவாரு. அவர் வீட்டுக்குள்ளதான் நம்ம படத்தோட கதாநாயகனான மார்க் மர்க்வசன் இருக்காரு. நம்ம இவரை மார்க்னே கூப்பிடுவோம். மார்க் ஒரு போலீஸ் டிடெக்டிவ். அந்த லாய் லிங்கேக்கர் வீட்டுக்குள்ள இருக்க பொருள் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காரு. எல்லாமே பயங்கர காஸ்ட்லியா இருக்கு. அங்க ஒரு கிளாக் இருக்கு, ரொம்ப அழகா வித்தியாசமா ஒரு மாதிரி செராமிக் பண்ணிருக்க மாதிரி இருக்கு. நம்ம லாய் லிங்கேக்கர் மார்க்க அவர் குளிச்சுட்டு இருக்க அறைக்குள்ள கூப்பிடுற. ஒரு பாத்ல உட்கார்ந்து குளிச்சுட்டு இருக்காரு. நம்ம மார்க் நேரா லாய்டுகிட்ட போயிட்டு இறந்து போன லாராவோட கேஸ நான் தான் இப்ப ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன், அதை பத்தி உங்கள்ட்ட ஒரு சில விசாரணைகள் பண்ண வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. உடனே அந்த லாய்டு கையில ஒரு பேப்பர் எடுத்து அந்த பேப்பர்ல இருக்கிறத படிக்கிறாரு. வெள்ளிக்கிழமை ராத்திரி லாரா கொலை பண்ணப்பட்டிருக்கா, சனிக்கிழமை காலையில அவங்களோட வேலைக்காரங்க பார்த்து போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, சனிக்கிழமை மதிய வாட்டில தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. நேரா போய் லாராவோட உடலை பார்த்தேன், மூஞ்சி பயங்கரமா சிதந்துச்சு. நான் ஆல்ரெடி ஒரு புத்தகத்துக்கான ரிவ்யூ எழுதிட்டு இருந்தேன், லாராவோட இந்த இறப்பை பார்த்தோடையும் என்னால அந்த ரிவ்யூ எழுத முடியாம நிறுத்திட்டு இப்ப லாரா வாழ்ந்த வாழ்க்கையை பத்தி ஒரு நாவல் எழுதிட்டு அவசியம் கிடையாது.
லீகல் கார்பெண்டர் வரான். நம்ம லாயர் அப்படி சிரிச்சுக்கிட்டே, இங்க பாருங்க சார், ஏதோ சொந்த வீட்ல இருந்து வர மாதிரி ஜம்முன்ல வராப்ல, என்ன அந்த பொண்ணு செத்தோன்னு இவனை உங்க வீட்டுல வச்சுக்கிட்டீங்களா, இதுக்குதான் எல்லா டிராமா பண்றீங்களான்ட்டு ஒரு மாதிரி நக்கலா கேட்கறான். நம்ம சைக்கிள் கார்பெண்டர், அதெல்லாம் இல்ல சார், லாரா இறந்ததுல இருந்து நான் வேலைக்கு போற இடத்துலயும் சரி என் வீட்டுக்கிட்டையும் சரி யார் பார்த்தாலும் லாரா பத்தி தான் கேள்வி கேட்கறாங்க. எங்க பார்த்தாலும் போலீஸ்காரங்க பிரஸ்காரங்களா இருக்காங்க. அவங்களோட பார்வையெல்லாம் படாம இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இவங்க வீட்டுக்கு வந்து தங்கியிருக்கேன். ஒரு நேரம் போது ஒழுங்கா தூங்கணும்னு நினைச்சு வந்தேன் சார், வேற எதுவும் கிடையாது சார். லாராவோட இறப்புனால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் சார். உயிரோடு இருந்திருந்தா இன்னைக்கு எனக்கும் அவளுக்கு கல்யாணம் சார். இந்த சந்தோஷமான நேரத்துல நான் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கேன் சார் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசுறான். அப்ப அந்த லாய்டு இருக்கானே அவன் குறுக்க போந்து இவனுக்கு லாராக்கும் கல்யாணம் நடக்க போறதுல வெள்ளிக்கிழமை ராத்திரி தான் லாரா கொலை பண்ணப்பட்டான். அன்னைக்கு ராத்திரி நானும் லாராவும் ஒரு டின்னருக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் போலாம்னு பிளான் பண்ணிருந்தோம். ஆனா வெள்ளிக்கிழமை சாயங்காலமே லாரா எனக்கு போன் பண்ணி நான் டின்னருக்கு வர போறதுல எனக்கு ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்டா இருக்கு, இந்த செய்கல் கார்பெண்டர் கல்யாணம் பண்ணிக்கலாமா வேணாம் மட்டும் ஒரு மாதிரி டபுள் மைண்டடா இருக்கு, அதனால கிளம்பி என்னோட கிராமத்துக்கு நான் போறேன், ஒரு வாரத்துல வரேன்னு சொல்லிட்டு போயிட்டா அவ இருந்திருந்தாலும் இந்த கல்யாணம் நடந்திருக்காது. ஏன்னா இவ ஒரு ஏமாத்துக்கோழி, பொம்பளைக்கு பின்னாடி அலையறவங்கன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். எனக்கு தெரிஞ்சு லாரா இவனை கல்யாணம் பண்ணிக்க வேணாம்னு சொன்னதுனால இவன் ஏதாவது லாரா பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் சொல்றான். நம்ம இன்ஸ்பெக்டர் மார்க் அந்த செய்கல் கார்பெண்டர் கிட்ட வெள்ளிக்கிழமை ராத்திரி நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அந்த செய்கல் கார்பெண்டர், ஊருக்குள்ள ஒரு இசை கட்சி நடந்துச்சுல இந்த தியேட்டர்ல, அது பார்க்க போயிருந்தேன் அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா நான் அங்கதான் இருந்தேன் அப்படிங்கிறாரு. நம்ப மார்க்கும் சரி நான் லாரா வீட்டுக்கு போறேன், நீங்க யாராவது வரீங்கன்னா வாங்கிட்டு அந்த லாய்டு செய்கல் கார்பெண்டர் ரெண்டு பேருமே கூட்டிக்கிட்டு நேரா லாரா வீட்டுக்கு தான் போறானே. லாரா வீட்டு வாசல்ல ஏகப்பட்ட ஆள் கண்டு நின்று இருக்காங்க, பொதுமக்கள் எல்லாம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க, வெறும் போலீஸா நிக்கிறாங்க. இவங்க அப்படியே அந்த கூட்டத்தெல்லாம் பொழந்துகிட்டு நேரா வீட்டுக்குள்ள போறாங்க. அந்த வீட்டுக்குள்ள போறப்பே லாரா எப்படி கொலை பண்ணப்பட்டிருப்பான்ட்டு நம்ம போலீஸ்காரன் மார்க் சொல்லி காட்டுறாரு. லாரா இப்படி வந்து கதவை திறந்துருக்கணும், அப்ப கதவு வெளியில இருந்தவன் துப்பாக்கி எடுத்து வந்து லாரா முகத்திலே சுட்டிருக்கான். லாரா இறந்து போய் இங்க விழுந்திருக்கா அப்படிங்கிறாரு. அப்படியே அவங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப நம்ம மார்க் அந்த லாரோட பாய் ஃப்ரெண்ட் கார்பெண்டர் இருக்கானே அவனை எதுக்கு இந்த வீட்டு கூட்டிட்டு வந்திருப்பானா, கார்பெண்டர் கிட்ட லாரா இப்ப ஒரு கிராமத்து வீட்டுக்கு போயிருக்கல அந்த வீட்டோட சாவி எங்களுக்கு கிடைக்கல, நீ அவளோட பாய் ஃப்ரெண்ட் தானே அந்த வீட்டு சாவி இங்கே ஏதாவது வச்சிருக்கலாம் செக் பண்ணி பாரு அப்படிங்கிறாரு. கார்பெண்டரும் அந்த சாவியை தேட போயிடுறான். அப்ப அங்க லாரோட படம் நம்ம போலீஸ்கார் மார்க் பாக்குறாரு. நல்லா அழகா வரைஞ்சிருக்காங்களே அப்படிங்கிறாரு. அதுக்கு அந்த லைடக்கர், உருவத்தை தான் அழகா வரைஞ்சிருக்காங்க ஆனா உள்ளத்தை என்ன தவிர்த்து வேற யாரும் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி புரிஞ்சுக்கல. ஜாக்கம்ங்கிற ஒருத்தன் தான் லாரா மேல இருக்க காதல்னால இதை வரைஞ்சதா சொல்றான், ஆனா அவன் ஒரு ஏமாத்துக்கோலின்ட்டு லாராக்கு பின்னாடி தான் தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறாரு. இதெல்லாம் நம்ம மார்க் கேட்டுக்கிட்டே அங்க ஒரு ரேடியோ போடுறாரு. அந்த பாட்டு நம்ம லைடக்கர் பிடிக்கல, என்ன சார் பாட்டு அப்படி அப்படிங்கிறான். அப்ப அங்க இந்த லாரோட பாய் ஃப்ரெண்ட் கார்பெண்டர் வரான். வந்து நம்ம மார்க் கிட்ட, சார் சூப்பர் சாங் சார், இது இந்த இசையில போட்டிருப்பாங்க சார், அந்த பாட்டை பத்தி சொல்றான். அப்ப நம்ம மார்க், இசையை பத்தி நிறைய விஷயம் தெரியுமோ, அதனாலதான் லாரா இறந்தன்னைக்கு நீங்க கச்சேரிக்கெல்லாம் போனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நம்ம கார்பெண்டர், அதுக்குன்னு இல்ல சார், ரெகுலரா நான் போறதுதான், எனக்கு இந்த இசை பாட்டுலாம் பிடிக்கும் சார் அப்படிங்கிறாரு. நம்ம மார்க் சிரிச்சுக்கிட்டே, நீங்க போனிக்கு அங்க கச்சேரியே நடக்கல தெரியுமா, ஆரம்பிச்சு அரை மணி நேரத்துல ஆஃப் பண்ணிட்டாங்க, வெறும் ரெஸ்டாரண்ட் தான் அங்க ஏங்கிட்டு இருந்துச்சு, அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறான். அப்படியே நம்ம கார்பெண்டர் டக்குன்னு மார்க்கே பாக்குறான். கூட இருக்க லைடக்கர், பாருங்க சார் ஒரு ஃபிராடு சார், எப்படி உங்களுக்கு போய் சொல்றான் பாருங்க சார், கச்சேரி நடக்காமலே நடந்திருக்குன்னு சொல்றான் சார் அப்படி அப்படிங்கிறாரு. அதுக்கு நம்ம கார்பெண்டர் மார்க்க பார்த்து, சார் போனோன்னு எனக்கு ரொம்ப களைப்பா இருந்துச்சு, நான் தூங்கிட்டேன், நான் முழிக்கிறப்ப கச்சேரி நடக்கிறதா, நான் கச்சேரி முடிஞ்சிருச்சுன்னு நினச்சு நான் அப்படி கிளம்பி வந்துட்டேன் சார் அப்படிங்கிறான். ஆனா லைடக்கர், சார் போய் சொல்றா சார், எப்படிலாம் சமாளிக்கிறான் பாரு சார் அப்படி அப்படிங்கிறாரு. நம்ம போலீஸ்கார் மார்க், இருக்கலாம் சார், நானும் நிறைய கச்சேரிக்கு போய் தூங்கிருக்கேன் தான், சரி சரி அந்த சாவியை கண்டுபிடிச்சிங்களா இல்லையா அப்படிங்கிறாரு. நம்ம கார்பெண்டர் நேரா போய் அங்க ஒரு கபடை ஓபன் பண்ணி, சார் இங்கதான் சார் இருக்கு அப்படின்னு அந்த சாவி எடுத்து நீட்டான். அங்க இருக்க லைடக்கர், கரெக்டா உனக்கு எப்படி சாவி இங்கதான் இருக்குன்னு தெரியும் அப்படிங்கிறான். நம்ம மார்க், ஆமா எப்படி தெரியும் அப்படிங்கிறாரு. கார்பெண்டர், சும்மா தோராயமா செக் பண்ண அப்படிங்கிறாரு. மார்க் அப்படியே பார்த்துட்டு, இல்ல சனிக்கிழமை போலீஸ்கார் இங்க வந்து எல்லா இடத்தையும் செக் பண்ணாங்க, அப்ப இங்க அந்த லாரா கிராமத்து வீட்டு சாவி எதுவுமே கிடைக்கல, இப்ப திடீர்னு வந்துச்சு, அந்த சந்தேகத்துல தான் கேக்குறோம் அப்படிங்கிறாரு. நம்ம கார்பெண்டர் அப்படியே முழிக்கிறான், அவனுக்கு என்ன சொல்லுனே தெரியல. அப்படியே நம்ம மார்க் கிட்ட போய், சார் உங்கள்ட்ட நிறைய விஷயம் நான் தனிமையில பேசணும், ஆனா இந்த லைடேக்கர் வச்சுட்டு என்ன பேச முடியாது, நீங்க ஃப்ரீயா இருக்கப்ப சொல்லுங்க, நான் உங்கள்ட்ட இருந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லணும் அப்படிங்கிறான். நம்ம போலீஸ்கார் மார்க், இப்ப எனக்கு பசிக்குது, நான் சாப்பிடணும், நீங்க வீட்டுக்கு போங்க, அப்புறம் வந்து உங்கள்ட்ட நான் பேசுறேன். லாரோட பாய் ஃப்ரெண்ட் நான் கார்பெண்டர் அனுப்பிச்சிடறான். ஆனா அந்த லைடேக்கர் நம்ம மார்க் கூடவே தான் வரான். ரெண்டு பேரும் சேர்ந்து போய் சாப்பிடுறாங்க. அப்ப லைடேக்கர் மார்க் கிட்ட அவர் லாராவை எப்படி பார்த்தாங்கிற விஷயத்த சொல்றாரு. ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி லாரா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்திருக்கா. ஒரு பேனாக்கான அட்வர்டைஸ்மெண்ட் அது, அந்த பேனாவை பிரபலப்படுத்துறதுக்கு லைடேக்கர் கிட்ட கேட்போம். லைடேக்கர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க நேரத்துல நம்ம லாரா போய் கேட்கிறான். ஆனா லைடேக்கர் நம்ம லாரா பிடிச்சி கண்ணாமின்னு திட்டிடுறான். கேவலம் பேனா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக ஏன் சாப்பிட்ற நேரத்துக்கு எடுத்துட்டு ஏன்ட்டு வந்து நீ கேட்கறியா, உங்க காரியம் நடக்கும்னா நீங்க எந்த மாதிரி நடத்துக்கும் போவீங்களா, மட்டமான ஆளுங்களா, வெளியில போங்கன்னு திட்டி விட்றான். அப்படியே லாரா ஒரு மாதிரி சோகமாயிடுறா. நீங்க எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன், நீங்க இவ்வளவு மோசமான ஆளுன்னு நான் நினச்சு கூட பார்க்கணும்னு போயிடுறான். லாரா போனதுக்கு அப்புறம் நம்ம லைடேக்கர் ஒரு மாதிரி சங்கடமாயிருது. என்னடா திரு திருப்பின்னு சாப்பாடுக்காக அந்த பொண்ணை இப்படி திட்டி விட்டோம்ட்டு நேரா லாராவை பாக்கிறதுக்கு லாராவோட ஆபீஸ்க்கே போறான். போயிட்டு லாரா கிட்ட, உங்ககிட்ட நான் அப்படி பேசிட கூடாது, ரொம்ப பசியில இருந்தேன், பசி என் கண்ணை மறைச்சிருச்சு, அதனாலதான் கோம கத்திட்டேன், நீ எதையும் தப்பா எடுத்துக்காதுன்ட்டு நம்ம லாரா கிட்ட சகஜமா பேசுறான். லாராவும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே, சரி பரவாயில்ல விடுங்க சார், இங்க நீங்க ஒரு அக்னாலஜ் போடுங்க, இந்த பேனால எழுதலாம் சூப்பரா இருக்கும், ஒரு கையெழுத்து போடுங்க, அது போதும் எங்க அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு. அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிக்கிறான். இது மூலமா
பக்கம் லாராவுக்கும் லைடேக்கருக்கும் நடுவில் நல்ல ஒரு நட்பு வளருது. ஒரு பக்கம் லாரா அவளோட திறமைனால கொஞ்சம் கொஞ்சமா அந்த கம்பெனியில ஒரு பெரிய பொசிஷனுக்கு வந்துட்டா. ஒரு கட்டத்தில் அந்த கம்பெனிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த கம்பெனியோட பார்ட்னர் ஆகணுங்கிற அளவுக்கு லாரா வளர்ந்தா. அதுக்காக லாராக்கு நான் பண உதவிலாம் பண்ணேன். இதனால லாராக்கும் எனக்கும் நடுவில் ஒரு நல்ல ஒரு நட்பு உருவானுச்சு. என்ன வேலை இருந்தாலும் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நைட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு டின்னருக்கு போயிடுவோம். அதே மாதிரி லாராவே தேடி என வருவா. நான் எழுதுகிற கட்டுரைகள் அப்புறம் மற்ற நாவல்கள் பத்தின விமர்சனம் இதெல்லாத்தையும் லாராக்கு சொல்லி கட்டுவேன். லாரா அதெல்லாம் ரசிப்பா. இந்த மாதிரி எங்க நட்பு வளர்ந்துகிட்டே இருந்துச்சு. அப்படி ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை ராத்திரி நாங்கள் டின்னருக்கு போறதா பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் லாரா அந்த டின்னருக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டான். எனக்கு ஒரு மாதிரி சந்தேகமானுச்சு. ஏன் எப்பவும் வர வரவேணான்னு சொல்றாள்ன்ட்டு லாரா வீட்டுக்கு போனா. லாரா வீட்டில் தான் இருந்தா. அவ ஒரு ஆம்பளை கூட இருந்தா. யார் அந்த ஆம்பளை ஃபாலோ பண்ணி போனா? இந்த லாராக்கு வரைபடம் வரைஞ்சு கொடுத்தானே ஜாக்கப். அவன் அப்புறம் இந்த ஜாக்கப் பத்தி விசாரிச்சா ரொம்ப மோசமானவன் இருந்திருக்கான். ஏமாந்து கோழி இந்த மாதிரி தனிமையில் இருக்கிற பணக்கார பொண்ணுங்களா தேடி போய் அவங்களுக்கு அன்பு கொடுக்கறதா சொல்லிக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து பணத்தை திருடிட்டு போயிருவான். இது மாதிரி நிறைய பெண்களுக்கு நடந்திருக்கு. அது எல்லாத்தையும் கேள்விப்பட்டு அதை பத்தி நான் ஒரு பேப்பர்ல எல்லாம் எழுதினேன். இதை லாரா படிச்சு பார்த்தா அவளுக்கு இந்த ஜாக்கப் பத்தி ஒரு புரிதல் வந்துச்சு. என்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு பேசினான். லாரா புரிஞ்சுக்கிட்டாலே நான் சந்தோஷமா இருந்து லாராவோட நட்பு திறந்துகிட்டே இருக்கப்ப லாரா மறுபடியும் ஒரு பார்ட்டிக்கு போனான். அது லாராவோட ஆன்டியான ஆன் நடத்துற பார்ட்டி தான். அங்கதான் இந்த சைக்கிள் கார்பெண்டர் பார்க்கிறான். இந்த கார்பெண்டர் ஒரு பிசினஸ் பண்ணா அது நாசமா போச்சு. அதனால இப்ப இருக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கிறான். அதை பத்தி லாரா கிட்ட ஷேர் பண்ணி பேசுறான். லாராக்கு இந்த சைக்கிள் கார்பெண்டர் கூட பேச ரொம்ப பிடிச்சிருக்கும் என்னமோ. சைக்கிள் கார்பெண்டர் வேலை இல்லாம இருக்கிற விஷயம் கேட்டோனியும் அவனை தன்னோட கம்பெனிக்கே வந்து வேலை பார்க்க சொல்லியிருக்கான். சைக்கிள் கார்பெண்டரும் லாரா சொன்ன மாதிரியே அடுத்த நாள் போயிருக்கான். அவங்க செய்ய போற அட்வர்டைஸ்மெண்ட்ல இந்த சைக்கிள் கார்பெண்டர் ரொம்ப அழகா பண்றான். அப்போ ஒரு முறை ஒரு பெண்ணை மாடலிங்க வச்சு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ரெடி பண்ணிருக்கான். அந்த பெண்ணை பாக்குறதுக்கு நம்ம லாரா மாதிரியே இருந்திருக்கு. அதை பத்தி சைக்கிள் கிட்ட கேக்குறப்ப சைக்கிள் இது நீ இல்ல லாரா, ஷெர்ரின்னு ஒரு பொண்ணு பாரு உன்ன மாதிரியே இருக்கான்ட்டு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் காட்டி லாராவும் நல்லா இம்ப்ரெஸ் பண்றான். லாராவும் இந்த சைக்கிளும் டின்னருக்கு போறது டான்ஸ் ஆடுறதுன்ட்டு ரொம்ப க்ளோஸா போக ஆரம்பிச்சாங்க. இது எல்லாத்தையுமே இந்த லைடேக்கர் கவனிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். லைடேக்கர் ஒரு நாள் லாரா கிட்ட நான் இந்த சைக்கிள் கார்பெண்டர் பத்தி எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணேன். அவன் கொஞ்சம் நல்ல மனசுக்காரன்ட்டு தெரியல, பணங்காசு இல்லாதவன், ரெண்டு மூணு பொண்ணுங்கள்ட்ட பழகிற மாதிரி எனக்கு தெரியுது. இன்னைக்கு ராத்திரி கூட நீ அவன் கூட டின்னர் போறதா இருந்தியில, ஆனா அவன் டின்னருக்கு வரல, ஏன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். நம்ம லாரா அப்படியே அமைதியா இருக்கிறான். நம்ம லைடேக்கர் நான் சொல்றேன், அவன் இப்ப உன்னோட ஆன்டி கூட தான் இருக்கிறானே, என் மேல சந்தேகம் இருந்துச்சுன்னா வா ஆன்டி வீட்டுக்கே போய் பார்ப்போம். லைடேக்கர் லாரா ரெண்டு பேருமே அவங்க ஆன்டி ஆன் வீட்டுக்கு போனா அங்க இந்த கார்பெண்டர் உட்காந்துருக்கான். நம்ம லாரா சமக்கவும் வருது. அப்படியே கார்பெண்டரை பார்த்து கத்துறான். கார்பெண்டர் லாரா கிட்ட இல்ல நம்ம வேலை செய்யற அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி மாதிரியே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம் பிளானு, அதுக்கு இவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க, அதனாலதான் இவங்க கிட்ட பேச வந்திருக்கேன் அப்படி இப்படிங்கிறான். ஆனா லாரா எதுவுமே பேசாம மூஞ்சில் அடிச்ச மாதிரி இனிமேல் உனக்கு எனக்கு தொடர்பு இல்லைன்னு போயிட்டான். நான் சரி லாராக்கு இன்னொரு தப்பானவன்ட்டு தப்பிக்க வச்சிட்டோம்னு ஒரு மாதிரி நிம்மதியா இருந்தேன். அன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாங்க ரெண்டு பேரும் டின்னருக்கு போக வேண்டிய நாள். அப்ப லாரா எனக்கு கால் பண்ணான். கால் பண்ணி இந்த கார்பெண்டர் கூட அடுத்த வாரம் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தேன், அது வேணுமா வேணாமாங்கிற மாதிரி எனக்கு டபுள் மைண்டடா இருக்கு. இன்னைக்கு நான் டின்னருக்கு வரல, என் கிராமத்துக்கு நான் போறேன், ஒரு வாரம் என்ன தேடாதீங்க, ஒரு வாரம் கழிச்சு நான் வரேன், என்ன போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போனான். அவ்வளவுதான், அடுத்த நாள் அவ இறந்த விஷயம் தான் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு வெளியில வந்து நம்ம மார்க்கிட்ட இதெல்லாம் என்னோட தப்பு தான், அவன் அந்த செய்கிகள் கார்பெண்டர் கூட முத நாள் பழகிறப்பே நான் அதை தடுத்து இருந்திருக்கணும், அவங்களோட பழக்கத்தை நான் அப்படியே விட்டேன், இன்னைக்கு லாரா இல்லாமலே போயிட்டு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு போறாரு. நம்ம மார்க் அதெல்லாம் கேட்டுக்கிட்டே சரி நீங்க கிளம்புங்க நாளைக்கு பாக்கலான்ட்டு நேரா நம்ம லாராவோட வீட்டுக்கு தான் போறானே. போயிட்டு லாராவோட திங்ஸ் எல்லாம் செக் பண்றான். அங்க ஒரு ஒயின் பாட்டில் இருக்கு, அது ரொம்ப சீப்பான ஒயின். லாரா ரெகுலரா வாங்குற பாருக்கு போன் பண்ணி அந்த ஒயின் பேர் பூத் போனி, அந்த மாதிரியான ஒயின் லாரா வாங்கினாலு சொல்லி கேக்குறாங்க. அவர் இல்ல சார் இந்த மாதிரி ஒயின் வாங்க மாட்டாங்க, அவங்க வாங்கினாங்க இப்போ காஸ்ட்லியான ஒயின் தான் வாங்குவாங்க, இதெல்லாம் ரொம்ப சீப்பான ஒயின் அப்படிங்கிறான். சரி ஓகே போனை கட் பண்ணிட்டு அவளோட லெட்டர்ஸ் பர்சனல் டைரி எல்லாம் படிச்சுட்டு இருக்கப்ப அங்க லாராவோட வேலைக்கார பொம்பளை வரா. இவ பேர் பெஸ்டி. வந்துடுமே நம்ம பெஸ்டி மார்க்க பார்த்து கண்ணாமணி கத்துறா, ஏன் லாராவோட பர்சனல் திங்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்க, அவங்களோட டைரி எல்லாம் நீங்க படிக்கிறீங்க அப்படி இப்படிங்கிறான். அப்ப நம்ம மார்க் ஏன் அந்த டைரியில உங்களை பத்தி ஏதாவது எழுதிருக்காங்களா, அதனால நீங்க எப்படிப்பட்டவங்க வெளியில தெரிஞ்சிடும் பயப்படுறீங்களா அப்படிங்கிறாரு. பெஸ்டி கோவம் வருது, என்ன லாரா இறப்புக்கு ஏன் மேல சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. நம்ம மார்க் இருக்கலாமே, கொலகாரன் வீட்டு கதவு திறந்துட்டு தான் வந்திருக்கான், உங்கள்ட்ட இந்த வீட்டு சாவி இருந்திருக்கு, லாரா ராத்திரி நேரம் நீங்க வீட்டு கதவு தட்டி இருக்கலாம், வீட்டு கதவு ஓட்ட வழியை பார்த்தப்ப நீங்க இருக்கிறத தெரிஞ்சோனியும் சரி பெஸ்டி தானே வரேன் சொல்லிட்டு லாரா கூட கதவு தந்துக்கலாம், உள்ள வந்து நீங்க லாராவை சுட்டுருக்கலாம்ல, லாரா கிட்ட இருக்க பண நகைக்கு ஆசைப்பட்டு நீங்க லாராவை கொண்டிருக்கலாம், லாரா இறந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் போகுது, இன்னைக்கு எதுக்கு நீங்க லாரா வீட்டுக்கு வரீங்க, நாங்க யாரும் இல்லைனா இங்க இருக்க பண நகை எல்லாம் எடுத்துட்டு போறதுக்கா அப்படிங்கிறான். நம்ம பெஸ்ட் செம்ம டென்ஷன் ஆறா, லாரா என் பொண்ணு மாதிரி, அவ என் அம்மா மாதிரி பாத்துக்கிட்டா, அப்படிப்பட்ட பொண்ணு நான் கொள்ளுவேன் நினைக்கிறீங்களா, அவளுக்கு என்ன வேணும் என்ன வேணா, அவளுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையாதான் நான் காத்துக்கிட்டு கிடந்தேன், அவளோட இறப்பு இங்க இருக்கிற யாருக்கு எந்த வழியை கொடுக்குதோ இல்லையா, எனக்கு கொடுமையான வழியை கொடுத்துட்டு இருக்கேன், அதெல்லாம் சொன்ன உங்களுக்கு புரியாது சார்ன்ட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசுறா. அப்ப மார்க் அந்த வேலைக்கார பொண்ணு பெஸ்டியை கூப்பிட்டு சரி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, இந்த ஒயின் பாட்டில் இருக்குல்ல இது ஒயினோட அலமரில இருந்துச்சு, அங்க இருக்கிற எல்லா ஒயின் பாட்டில விட இது ரொம்ப சீப்பான ஒயின் பாட்டில இருக்கு, இது நீங்க யூஸ் பண்றதா இல்ல லாரா இந்த மாதிரி சீப்பான ஒயின் எல்லாம் குடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அப்ப அந்த பெஸ்டி அது ஆக்சுவலா லாராவோட ஒயினே கிடையாது, சனிக்கிழமை காலையில நான் வீட்டுக்குள்ள வரப்ப லாரா இறந்து கிடந்தா, எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதே தெரியல, நேரா பெட்ரூம்ல
போய் பார்த்தேன், அவளோட ட்ரெஸ் கீழே கலைஞ்சு கிடந்துச்சு, அங்க இருக்க மெத்தையில இந்த ஒயின் பாட்டில் இருந்துச்சு, இந்த ஒயின் லாரா குடிக்க மாட்டா அப்படின்னு அன்னைக்கு ராத்திரி எவனோ ஒருத்தான் லாரா கூட இருந்திருக்கணும், அவன் குடிச்ச ஒயின் பாட்டிலா இருக்கும், அவன் தான் லாராவை இப்படி கொண்டு போயிருக்கலாம். சப்போஸ் இந்த ஒயின் பாட்டில் இருக்கிற விஷயம் போலீஸ்காரங்க தெரிஞ்சிச்சுன்னா லாரா அன்னைக்கு ராத்திரி எவன் கூட இருந்திருக்கான், அவன் தான் ஏதோ பண்ணிட்டு போயிருக்கான்ட்டு லாராவை ஒரு மாதிரி தப்பான இமேஜ்ல எழுத ஆரம்பிப்பாங்க. அது எனக்கு பிடிக்கல, அதனாலதான் இந்த ஒயின் பாட்டில் ஒளிச்சு வச்சேன் அப்படிங்கிற நம்ம மார்க்கு லாரா மேல இவ்வளவு பாசம் இருக்கா உங்களுக்கு, சரி நீங்க போய் வந்த வேலையை பாருங்க, இந்த ஒயின் பாட்டில் எங்க இருந்துச்சோ அங்கே இருக்கணும் கொண்டு போய் அந்த ஒயின் பாட்டில் அந்த ஒயின் எல்லாம் வச்சிருக்க அலமாரியிலே வைக்கிறாரு. அப்ப கரெக்டா அந்த வீட்டுக்குள்ள லாராவோட ஆன்டியான ஆனு, அப்புறம் இந்த ஷெல்பி கார்பெண்டர் அவளோட பாய் ஃப்ரெண்ட், அப்புறம் இந்த லாய்டு லைடேக்கர் அவரும் வராங்க. இன்னும் மூணு பேர் ஒட்டுக்கா வரீங்க அப்படின்ட்டு நம்ம மார்க் பாக்குறான். அதுல அந்த ஆன்டி ஆன் இந்த பக்கத்துல ஹேர் ட்ரெஸ்ஸிங் பண்றதுக்காக வந்தேன், நீங்க இந்த வீட்டுல இருக்கிறத கேள்விப்பட்ட அதனால வீட்டுக்குள்ள வந்தேன், இங்க வரப்பதான் அந்த கார்பெண்டரையும் லைடேக்கரையும் பார்த்தேன் அப்படிங்கிறா. லைடேக்கரும் இல்ல காலையில உங்களை பாக்கலன்னு சொன்னீங்க அதனாலதான் வந்தேன் அப்படிங்கிறாரு. அந்த லாராவோட பாய் ஃப்ரெண்ட் அந்த கார்பெண்டரை பாக்குறான், அவன் அப்படியே அமைதியா நின்றுட்டு இருக்கான். அப்ப நம்ம இன்ஸ்பெக்டர் மார்க் அந்த சீப்பான ஒயின் இருக்கும்ல அந்த ஒயின் பாட்டில அங்க வந்திருக்க மூணு பேட்டி காமிச்சு இந்த ஒயின் நீங்க குடிப்பீங்களா பரவாயில்லையா பிரச்சனை இல்லையா அப்படிங்கிறான். அதுக்கு அவங்க மூணு பேருமே எதுவா இருந்தாலும் ஓகே சார் சும்மா கொடுங்க சார் குடிச்சிட்டு கிளம்புறோம் சார் அந்த ஒயினை கொடுக்குறான். என்ன விஷயம் இப்ப என்ன பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு அந்த லைடேக்கர் இல்ல இங்க லாராக்கு நான் நிறைய திங்ஸ் கிஃப்ட் கொடுத்தேன், அது எல்லாத்தையும் நீங்க எப்படி எடுத்துட்டு போயிருவீங்க, அவளுக்கு கிஃப்ட் கொடுத்த திங்ஸ் மட்டும் நான் எடுத்துட்டு போகலாம்னு நினைக்கிறேன், எல்லாம் வேல்யூபிளான திங்ஸ் அப்படி அப்படிங்கிறான். அதுலயும் இந்த இருக்கிற கிளாக்கு இதெல்லாம் ரொம்ப வேல்யூபிளானது அப்படிங்கிறான். நம்ம மார்க்கு யாரும் எந்த திங்ஸ் எடுத்துட்டு போக முடியாது, இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எடுத்துட்டு போகணும், வச்சிட எல்லாம் கிளம்பு கிளம்புங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த பாய் ஃப்ரெண்ட் கார்பெண்டர் இருக்கானே அவன் நேரா நம்ம மார்க்கு கிட்ட வந்து சார் கேஸ்ல ஏதாவது ப்ராக்ரஸ் போதா, நீங்க ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா, நான் உங்களோட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன், அது இப்ப பேசலாமா அப்படி அப்படிங்கிறான். நம்ம மார்க்கு இல்ல இல்ல உங்க எல்லாத்தையும் பேசுறது நிறைய இருக்கு, ஆனா இப்ப எனக்கு வேற சில வேலைகள் இருக்கு, நீங்க கிளம்புங்க நான் நாளைக்கு மீட் பண்றேன்ட்டு மூணு பேரையும் அனுப்பிச்சு விட்டுறான். அன்னைக்கு அவனோட வேலையை பார்த்துட்டு நைட் நேரத்துல மறுபடியும் லாராவோட வீட்டுக்கே தான் வரானே, வெளியில அந்த வீட்டுக்கு பாதுகாப்பு ஒரு போலீஸ்கார் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லிட்டு நேரம் வீட்டுக்குள்ள போறான், உள்ள போய் நேரம் லாராவோட போட்டோவை பாக்குறான். இப்ப நம்ம மார்க்குள்ள ஒரு பிரச்சனை என்ன வருதுன்னா லாராவை நம்ம மார்க்குக்கு ஒரு மாதிரி பிடிக்க ஆரம்பிக்குது, அவளை சுத்தி ஏதோ பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு, ஆரம்பத்துல அவன் மேல ஒரு மாதிரி இறக்கம் ஒரு மாதிரி பாவமா பார்க்க ஆரம்பிச்சவன், போக போக அவளை காதலிக்கிற மாதிரி எண்ணங்கள் வருது. அதுக்கு முக்கிய காரணம் லாராவோட லெட்டர்ஸ் எல்லாத்தையும் படிச்சிருக்காங்க, அந்த லெட்டர்ல லாரா எவ்வளவு தனிமையில இருந்திருக்கா, அவளுக்கு ஒரு ப்ராப்பரான துணைவன் தேவைங்கிறதுல ஏங்கிட்டு இருந்திருக்கா, நல்ல பொண்ணு, தொழில ரொம்ப நேர்மையாவும் திறமையாவும் இருந்த பொண்ணு, ஒரு நல்ல ஆண் நண்பன் இல்லாம கஷ்டப்பட்டிருக்காளன்ட்டு லாராவை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டேன். லாராவை தலைவர் காதலிக்க ஆரம்பிக்கிறாரு. இறந்து போன பொண்ணு மேல ஒருத்தன் காதல் வருது பாருங்களேன், டக்குன்னு போய் போன் எடுத்து அவனோட ஹெட் குவார்டர் கால் பண்ணி அங்க இருக்க போலீஸ்காரன்ட்ட போன் டேப் பண்ணிருக்கிறது கரெக்டா கேக்குதுல, இங்க ஏதோ போன் வந்து அங்க கேக்கும்ல அப்படிங்கிறாரு. அவரு சார் எல்லாம் பக்கவா டேப் பண்ணிப்போம், யாராவது அவங்க வீட்டு போன்ல இருந்து பேசினாங்கன்னா கண்டிப்பா நமக்கு லைன் கனெக்ட் ஆயிரு சார் அப்படிங்கிறாரு. ஓகே போனை கட் பண்ணா அந்த வீட்டுக்குள்ள இந்த லாய்டு லைடேக்கர் வரா, உள்ள வந்தோனையுமே நம்ம மார்க்க பார்த்து இந்த பக்கம் போன வீட்டுல லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சு, இந்த நேரத்துல என்ன லாரா வீட்டுல லைட் எரியுதுன்னு சந்தேகப்பட்டு வந்தேன், நீங்க என்ன இங்கே தங்கிட்டீங்க, என்ன சார் எனக்கு புரியலையே, ஏன் இந்த கேஸ் மேல இவ்வளவு இன்வால்வ் இருக்கீங்க, என்ன லாராவை நீங்க லவ் பண்றீங்களா, உங்களை மாதிரி ஒரு சில ஆட்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய புத்தகங்கள் எல்லாம் படிப்பேன், அதுல இந்த மாதிரிலாம் இருக்கு, ஒரு பொருள் மேல ஒருத்தனுக்கு அபிரவிதமான ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்குன்னா அந்த பொருள் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அர்த்தம், இங்க பொருள்ங்கிற இடத்துல இறந்து போன லாரா இருந்திருக்கா, இவ்வளவு அழகான பொண்ணை பார்த்தா யாருக்கு தான் பிடிக்காது, புதுமையா இருக்குல்ல சார், இறந்து போன பொண்ணை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண வந்த போலீஸ்காரனுக்கு அந்த பொண்ணை காதலிக்க ஆரம்பிச்சிட்டான்ட்டு, எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு நல்ல சைக்காட்ரி டாக்டரை பார்க்கணும், போய் பாருங்க நான் கிளம்புறேன் காலைல மீட் பண்றேன். இந்த லைடேக்கர் ஒரு மாதிரி பயங்கரமா குழப்பி விட்டு அங்கேருந்து போயிடுறான். நம்ம மார்க் ஏதோ ஒரு கன்ஃபியூஷன்ல போய் உட்காந்துருக்கான், மண்டையில என்னென்னமோ ஓடுது, அப்படியே சரக்கடிச்சுக்கிட்டே அங்கேயே தூங்கிடுறான். ராத்திரி அப்படியே போயிருது, விடியல் காலையில ஒரு அஞ்சாறு மணி இருக்கும், அப்ப வீட்டை திறந்துகிட்டு ஒரு பொண்ணு உள்ள வரா, நேரம் வந்து அந்த வீட்டு லைட் போட்டு நம்ம மார்க்க பார்த்து யார் நீங்க ஏன் வீட்டுல என்ன பண்றீங்க அப்படிங்கிறான். மார்க் அப்படியே கண்ணை முடிச்சு பாக்குறான், கண்ணை தேய்க்கிறான், நம்ம பாக்குறது உண்மையா பொய்யாங்கிற மாதிரி ஷாக் ஆகுது. கிட்ட போய் அந்த பொண்ணு கிட்ட லாரா நீ உயிரோடு தான் இருக்கியா அப்படிங்கிறான். உடனே லாரா முதல்ல நீ யாரு ஏன் வீட்டுக்குள்ள எப்படி வந்த, இரு நான் போலீஸ் கால் பண்றேன் அப்படிங்கிறான். உடனே நம்ம மார்க் நானே ஒரு போலீஸ்காரன் தான், உன்ன துப்பாக்கியெல்லாம் சுட்டு கொண்டுட்டாங்கட்டு உன் பொண்ணு இங்க கிடந்துச்சு, அதுக்கு எதிராக நான் கேஸ் பார்க்க வந்திருக்கேன், நீ நியூஸ் பேப்பர் பாக்கலையா, நீ ரேடியோ எல்லாம் கேட்கலையா அப்படிங்கிறான். அதுக்கு லாரா நான் என் கிராமத்துல இருந்தேன், அங்க நியூஸ் பேப்பர் எல்லாம் வராது, என் கிராமத்து வீட்டுல இருக்க என் ரேடியோ வேலை செய்யாது, நீங்க என்ன சொல்றீங்களே எனக்கு புரியல அப்படிங்கிறான். உடனே இந்த மார்க் லாரா கிட்ட அவ கொலை பண்ணப்பட்டதான் அந்த நியூஸ் இருக்குல்ல அந்த நியூஸ் பேப்பர் எடுத்து காட்டுறான். லாரா அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துருக்கா, இங்க என்ன நடக்குது என்ன இது அப்படி அப்படிங்கிறான். அப்ப மார்க் லாரா கிட்ட நீ கொலை பண்ணப்படலனா வேற யாரும் செத்து போயிருக்காங்க, உன் வீட்டுக்கு உன்னை தோத்து வேற யார்ட்ட இருக்கு அப்படிங்கிறான். நம்ம லாரா எனக்கு தெரியல யார்ட்ட இருக்குன்னு எனக்கு தெரியல என்ன நடக்குன்னு எனக்கு புரியல அப்படின்னு ஒரு மாதிரி பேசுறான். மார்க் அப்படியே லாரா கிட்ட வெள்ளிக்கிழமை நைட்டு கொலை பண்ணப்பட்ட அந்த பொண்ணோட உடம்புல ஓன் ட்ரெஸ் தான் இருந்துச்சு, ரூம்குள்ள ஈரமான கண்டிஷன்ல நிறைய ட்ரெஸ் இருந்துச்சு, அதுவும் பாக்குறதுக்கு ஓன் ட்ரெஸ் மாதிரி தான் இருக்குன்னாங்க, அதனாலதான் கேட்கிறேன் அப்படிங்கிறான். அப்படியே லாரா ஒரு மாதிரி யோசிக்கிறா, டக்குன்னு ரூம்குள்ள போறான், போயிட்டு அந்த கழட்டி போட்டு ட்ரெஸ் இருக்குல்ல ஈரமா அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து நம்ம மார்க் கிட்ட இது ஏன் ட்ரெஸ்ஸே இல்ல, என் ஆபீஸ்ல ஒரு பொண்ணு வேலை பார்த்தா ஷெரீன்னு பாருங்க, அவ என் ஆபீஸோட மாடல் தான், மேகசீன்ல கூட இருக்கு, அவளோட ட்ரெஸ் தான், அவ தான் என் வீட்டுக்கு வந்திருக்கான்னு நினைக்கிறேன், அவ என்ன மாதிரியா இருப்பா, அவ தான் இறந்து போயிருக்கா அப்படிங்கிறான். அப்ப நம்ம மார்க் லாரா கிட்ட அவர் ஒரு தியரிய சொல்றாரு, அப்படின்னா
நாளைக்கு ராத்திரி இந்த பொண்ணு ஷெரீன் யார் கூட அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா. அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வீட்டு கதவை யாரோ தட்டிருக்காங்க. ஷெரீன் வந்து நின்று இருக்கா. ஷெரீன் பாக்குறதுக்கு உன்ன மாதிரி இருந்ததுனால ஷெரீனோட முகத்தை ஒழுங்கா பார்க்காம அவளை சுட்டு கொண்டுட்டு அங்கேருந்து போயிருப்பானுங்க. ரைட், இதுதான் நடந்திருக்கணும். எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு டவுட் இருக்கு. சனிக்கிழமை மணிக்கு உன்னோட கிராமத்து வீட்டுக்கு போலீஸ்காரங்க வந்தாங்க. அங்க நீ வீட்ல இல்ல, எங்க போயிருந்த அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு நம்ம லாரா, நான் சனிக்கிழமை ஒரு லாங் வாக் போயிருந்தேன், ஒரு மாதிரி ரொம்ப ஃபீலா இருந்தேன், நடந்தா நல்லா இருக்குமே நினைச்சு அப்படி போனேன் அப்படின்னு சொல்றா. அடுத்து நம்ம மார்க்கு, நம்ம லாரா கிட்ட இப்ப ஒரு பர்சனலான கேள்வி. நீ உன்னோட பாய் ஃப்ரெண்ட் அந்த செல்வி கார்பெண்டர் கல்யாணம் பண்ணிக்கலாமா வேணாமாங்கிற ஒரு மாதிரி டவுட்ல தானே நீ அங்க போன, என்ன முடிவு எடுத்திருக்க, அவரை கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நம்ம லாரா இல்லங்கிறா. நம்ம மார்க் அப்படியே லைட்டா சிரிச்சுக்கிட்டு, ஓகே ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ இங்க வந்திருக்க விஷயத்தை இப்போதைக்கு யாருக்கும் போன் பண்ணாத, யாருக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணாத, பேசாம இங்கே இரு, நீ மட்டும் அமைதியா வீட்டுக்குள்ளே இரு, நான் அப்புறமா வந்து உன் மீட் பண்றேன்ட்டு லாராவா அங்கே இருக்க சொல்லிட்டு நம்ம மார்க் கிளம்புறாரு. நேரம் அவரோட ஆபீஸ் தான் போறாரு. அங்க அவரோட பார்ட்னர் உட்கார்ந்துருக்காரு. அவர் நம்ம மார்க்க பார்த்தோனையும், மார்க் இப்பதான் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு, இறந்து போடுறது லாரா இல்லையா, அவங்க ஆபீஸ்ல வேலை செய்யற ஷெரீன் ஒரு பொண்ணு அப்படிங்கிறா. நம்ம மார்க்கும் அதெல்லாம் தெரியும் உட்காருங்க அப்படிங்கிறப்ப நம்ம லாரா யாருக்கும் போன் பண்றா போல. அந்த போன் டேப் அடிப்பாங்களே அது இங்கே தான் கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்களா, அதுல இருந்து ஒரு ரிங் வருது. டக்குன்னு போன் எடுத்து யார்கிட்ட பேசுறேன்னு கேக்குறப்ப லாரா அவரோட பாய் ஃப்ரெண்டா இருந்தான ஷெல்பி கார்பெண்டர் அவனை போன் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொல்றா. அவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு காருக்குள்ள உட்காந்து குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. இது தூரத்துல இருந்து மார்க் அவர் பார்ட்னர் கூட வேவ் பார்த்துட்டு இருக்காரு. ஷெல்பி கார்பெண்டர் லாராவை இறக்கி விட்டுட்டு கிளம்புறான். நம்ம மார்க் அவரோட போலீஸ் பார்ட்னர் கிட்ட, நீங்க லாராவை ஃபாலோ பண்ணிட்டு போங்க, நான் இவனை ஃபாலோ பண்ணிட்டு போறேன். அப்படியே ஷெல்பி கார்பெண்டர் ஃபாலோ பண்ணிட்டே போறான். அவன் நேரா நம்ம லாராவோட கிராமத்து வீடு இருக்குல்ல அந்த வீட்டுக்கு தான் போறானே. உள்ள போயிட்டு அப்படியே வீடு ஒரு பக்கம் சுத்தி பாக்குறான், வேற யாராவது இருக்காங்களான்னு செக் பண்ணிக்கிறான். செக் பண்ணிட்டு அங்க ஒரு ஷார்ட் கன் இருக்கு, அந்த கண்ணை கையில எடுக்கிறான். அப்ப கரெக்டா நம்ம மார்க் பின்னாடி வந்துடுறாரு. நேரா ஷெல்பிட்ட வந்து அந்த கையில இருக்க கண்ணை வாங்கிட்டு கண்ணை செக் பண்றான். செக் பண்ணிட்டு எதுக்கு இந்த கண்ணை இப்ப எடுக்க வந்த, என்ன கண் இது அப்படிங்கிறான். நம்ம ஷெல்பி இல்ல லாராவோட பாதுகாப்புக்காக நான் தான் அவகிட்ட இதை கொடுத்துருந்தேன், அதை திரும்ப எடுக்க வந்தேன் அப்படிங்கிறான். நம்ம மார்க் அதுக்கு, அப்ப லாரா பண்ண கொலையை மறைக்கிறதுக்கு நீ உடந்தையா இருந்திருக்க, உன்னோட இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காள் ஷெரீன், அவளை வீட்டுக்கு வர வச்சிருக்கான் அந்த லாரா, நீ அவளோட பாதுகாப்புக்காக கொடுத்த துப்பாக்கியை பயன்படுத்தி அந்த ஷெரீனை சுட்டுட்டு லாரா இங்கேருந்து கிளம்பி இங்க வந்திருக்கா, வரப்ப அந்த துப்பாக்கியும் கையில தூக்கிட்டு வந்துட்டா. அதுக்கு முன்னாடியே அந்த லாய்டு லைட் டிடெக்டர் போன் பண்ணி நான் என்னோட கிராமத்துக்கு போறேங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உருவாக்கிக்கிட்டா. சோ எல்லாருக்கும் லாரா கிராமத்துக்கு எல்லாம் இருக்கா அப்படிங்கிற நினைப்பு இருக்கும். ஷெரீனை கொன்னது யாருன்னு நம்ம லாரா பத்தி யோசிக்க மாட்டோம். அதான உங்க பிளான், இதுக்கு நீ உடந்த, இதான நடந்துச்சு அப்படிங்கிறாரு. நம்ம கார்பெண்டர், சார் சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது, நான் உங்கள்ட்ட பலமுறை தனியா பேசணும் சொன்னேன், அதுக்கான காரணத்தை நான் இப்ப சொல்லிடுறேன், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட், ஷெரீன் தான் அங்க கொல்லப்படப்பட்டிருக்கான், ஆனா அது லாரா சுட்டது கிடையாது. லாராக்கு என் மேல ஒரு தப்பான அபிப்பிராயம் வந்துருச்சு, அவளோட ஆன்டியான ஆன் கூட எனக்கு பழக்கம் இருக்குன்னு நினைக்கிறார், கூட வேலை செய்யற இந்த ஷெரீன் பொண்ணு கூட எனக்கு பழக்கம் இருக்குன்னு நினைக்கிறார். ஆன்டி ஆன் கிட்ட நான் போய் பேசினேன், அவங்க எந்த வகையிலும் ஒத்து வரல, அவங்க என் கூட வந்துருன்னு என்று சொன்னாங்க, அதனால அவங்கள்ட்ட பேசி எந்த யூஸ் இல்லன்ட்டு நான் ஷெரீனை கூட்டிக்கிட்டு நேரம் லாரா கிட்டே வந்து ஷெரீன் தான் என்ன ஒன் சைடா லவ் பண்றான், நான் ஷெரீனை லவ் பண்ணலன்னு லாரா கிட்ட சொல்லி புரிய வைக்கலாம் தான் ஷெரீனை கூட்டிட்டு வந்தேன். பயங்கரமான மழை, ரெண்டு பேருமே தொப்பு தொப்புன்னு மழையில் நனைஞ்சிட்டோம், வரப்ப நான் ஒரு ஒயின் வாங்கிட்டு தான் வந்தேன், அந்த ஒயின் தான் நீங்க கையில வச்சிருக்கீங்க, வந்தா வீட்டுல லாரா இல்ல, லாராவோட வீட்டு சாவி என்கிட்ட ஒண்ணு இருக்கு, அதை வச்சுட்டு வீட்டுக்குள்ள போனேன், மழை நின்னக்கு அப்புறம் போயிருவோன்ட்டு நானும் ஷெரீனும் அந்த வீட்டுல உட்காந்துருந்தோம், எங்களுக்குள்ள எந்த மாதிரியான தப்பு தண்டனும் நடக்கல, நார்மலா தான் பேசிக்கிட்டு இருந்தோம், அன்னைக்கு ராத்திரி அப்படியே போனுச்சு, கதவை யாரோ தட்டினாங்க, ஒருவேளை லாராவா இருக்குமோன்ட்டு நான் ஷெரீனை விட்டு கதவை திறக்க சொன்னேன், என்ன பார்த்தா லாரா கோவப்படுவாள்ன்ட்டு ஷெரீனு போய் கதவை திறந்தா, கதவை திறந்த உடனே அங்க அவனும் ஒருத்தன் கையில ஒரு பெரிய துப்பாக்கி வச்சிருந்தான், நம்ம ஷெரீன் முகத்தை பார்த்தே சுட்டான். நான் ரொம்ப பயந்துட்டேன், ரூம் விட்டு வெளியில வர்றதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, எங்க என்னையும் சுட்டுவானுன்ட்டு இந்த நபர் அங்கேயும் ஒரு நிமிஷம் என்ன என்னமோ பண்ணா, சத்தம் கெட்டுச்சு, டக்குன் கதவை சாத்திர சத்தம் கெட்டுச்சு, நான் போய் பார்த்தா கீழே ஷெரீன் நலகுழிஞ்சு கிடந்தா, அந்த நபர் அப்படியே அந்த வீட்டு விட்டு ஓட்டான், என்னால அதுக்கு மேல அங்க இருக்க முடியல, உடனே வேகமா என் வீட்டுக்கு போயிட்டேன். மறுநாள் காலையில போலீஸ் வந்து இதை செக் பண்ணிருக்காங்க, அவங்க லாரா தான் கொலை பண்ணப்பட்டிருக்கான்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. நான் போய் அது லாரா இல்ல ஷெரீன் சொன்னா, நீயும் ஷெரீனும் அங்க என்ன பண்ணீங்கன்னு என்ன கேள்வி கேட்பாங்க, அதுக்கு நான் ஒரு பதில் சொல்லணும், சுத்தி சுத்தி ஏன் மேல பழி வந்து விழுமோன்னு எனக்கு ஒரு பயம் வந்துச்சு, அதனால வாய திறக்கவே இல்ல, அந்த நேரத்துல தான் நீங்க வந்தீங்க, உங்ககிட்ட எப்படியா அந்த உண்மையை சொல்லணும் நான் காத்துக்கிட்டே இருந்தேன், ஒரு கட்டத்தில் எப்படி லாரா வந்துருவா, அப்ப நீங்களே இந்த கேள்வி கேட்க ஆரம்பிங்கன்னு எனக்கு தோணுச்சு, அதே மாதிரிதான் இங்க நடந்திருக்கு, லாரா கிட்ட இந்த ஷார்ட் கன் கொடுத்தது நான் தான், இந்த ஷார்ட் கன் இங்க இருக்கிறது போலீஸ்காரங்க பார்த்தாங்கன்னா லாரா மேல சந்தேகப்படுவாங்களோன்னு எனக்கு ஒரு பயம், அவ பக்கம் யாரும் திரும்பிட கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இங்க வந்து அந்த கண்ணை எடுக்க வந்தேன் அப்படிங்கிறான். நம்ம மார்க் அப்படியே எந்திரிக்கிறான், அந்த ஷெல்பி கார்பெண்டரே பாக்குறான், நல்லா இருக்கு நீ சொல்ற கதை, ஆனா எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு எனக்கு தெரியல, இந்த துப்பாக்கி கூட நீ வீட்டுக்கு போ, என்கொயரிக்கு தேவைப்பட்டா நான் கூப்பிடுவேன் அப்படின்ட்டு அவன் ஷெல்பி கார்பெண்டர் சரி நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்தில் அவங்க பேசிட்டு இருக்கப்ப அங்க ஒரு ரேடியோ இருக்கு, அதை பிளே பண்றான், அது பிளே ஆகுது. நம்ம மார்க்குக்கு சரியான ஷாக்கு, என்னடா கிராமத்து வீட்டுல இருக்க ரேடியோ வேலை செய்யல, லாரா சொன்னாலே என்ன வேலை செய்யுது அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்படியே மைண்ட்லயே வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பிறாங்க. மறுநாள் காலையில லாராவை பாக்குறதுக்கு நம்ம மார்க் போறாரு. லாராவுக்கு சாப்பாடு வாங்கிட்டு போயிருக்காரு, அதை எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அங்க அந்த வேலைக்கார பொம்பளை என்ன பெஸ்டி வரா, லாராவை பார்த்தோன்னே அலறா, லாராவும் நான் பெய்யலாம் இல்ல பொண்ணுதான், ஏதாவது காஃபி போடு அப்படி இப்படின்ட்டு அவளை சமாதானப்படுத்திட்டு நம்ம மார்க்கை கூட்டிக்கிட்டு, எதுக்கு இப்படி ரகசியமா வச்சுக்கிட்டு இருக்கீங்க, எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லுங்க, ஒவ்வொருத்தருக்கும் சர்ப்ரைஸ் பண்ண வேண்டியது இல்ல அப்படிங்கிறா. நம்ம மார்க் இல்ல இல்ல வரட்டும், ஒவ்வொருத்தரா வரட்டும், நான் அந்த லாய்ட வர சொல்லியிருக்கேன், அவன் வரட்டும் அப்படின்னு சொல்றான். அப்ப கரெக்டா அங்க இந்த லாராவோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான
கார்பெண்டர். அவன் வரான், அவன் உள்ள வந்தோனுமே நம்ம லாராக்கு முத்த கொடுத்து, டார்லிங் இனிமேல் நம்மளுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும், ஒண்ணும் பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்றான். நம்ம மார்க் அப்படியே அந்த கார்பெண்டர் பாக்குறான், என்ன நேத்து ஒரு மாதிரி பம்மிட்டு பம்மிட்டு பேசுறேன், எனக்கு கொஞ்சம் திமுறா பேசுறான்னுட்டு நம்ம லாராவையும் பார்த்து அந்த செல்வியும் பார்த்து, என்ன இவனை நீ கல்யாணம் பண்ணிக்க போறதுல என்ன இப்ப வந்து கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கறான் அப்படி கொஞ்சம் பேசிக்கிறீங்க அப்படிங்கிறாரு. அதுக்கு அந்த கார்பெண்டர், நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறதுலயா, நாங்க கல்யாணம் பண்ணிக்குமே எங்களுக்குள்ள இன்னும் அந்த லவ் இருக்கு, லாரா நீ என்ன லவ் பண்றதே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்றான். லாராவும் தாராளமா பண்ணிக்கலாம் டார்லிங், இதுல என்ன இருக்கு, உங்க மேல எனக்கு இன்னும் லவ் இருக்கு அப்படின்னு சொல்றான். நம்ம மார்க்குக்கு மண்டக்காய் இது, இதுங்க என்னடா மாத்தி மாத்தி பேசுதுங்களா அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்ப அவங்க வீட்டு கதவை திறந்து இந்த லாய்டு உள்ள வரான். லாய்டு உள்ள வந்து நம்ம லாரா பார்த்தோம் புதக்கடினு அவன் ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி கீழே விழுவான். துடிக்கிற ஆள அவனை தூக்கிட்டு போய் படுக்க வச்சு அவனுக்கு ரெஸ்ட் எல்லாம் கொடுத்து அவனை நார்மல் ஆக்கிட்டு கொஞ்சம் கழிச்சு அவங்க கிட்ட பேசுறாங்க. அவன் அப்படி வந்து லாரா பார்த்து, லாரா நீ உயிரோடு இருக்குன்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அப்ப இந்த வீட்டுல இறந்து கிடந்தது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கறான். இவங்களை யாரு என்னங்கிற விசாரணை எல்லாம் சொல்றாங்க. அதுக்கு அந்த லாய்டு, உன் பாய் ஃப்ரெண்ட் ஆனா இவன் தான் இதுக்கெல்லாம் காரணமா இருக்கு, எதுக்கு இங்க இவனை நிக்க வச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாரு. நம்பலாரா அவருக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல, ஆக்சுவலா அவரை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், தேவலாம அவரை பத்தி பழி போடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. லாயருக்கு இது கேட்டணும் மாறி ஆயிடுது, அப்படியே பேசாம இருக்கிறான். அப்ப அவங்க வீட்டுக்கு ஒரு போன் வருது, அதுல இந்த லாராவோட ஆன்டியான ஆன் பேசுறாங்க. அவங்க லாரா வந்த விஷயம் கேள்விப்பட்டேன், பெஸ்டி போன் பண்ணி சொன்னா ரொம்ப சந்தோஷம், என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருக்கேன் லாரா நல்லா இருக்குன்னு ஒரு சின்ன பார்ட்டி அரேஞ்ச் பண்றாங்க, நானும் கொஞ்ச நேரத்துல வந்துடும் அப்படின்னு வைக்கிறாங்க. அதே மாதிரி கொஞ்ச நேரத்துல பார்ட்டி நடக்குது, அங்க அந்த ஆன்ட் ஆன் இருக்காங்களே அவங்க நேரம் நம்ம செல்வி கார்பெண்டர் தான் போய் பேசுறாங்களே, போயிட்டு என்ன நீ லாரா மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க முடியாமல எதுக்கு அவ கூட போற, அவ ஏதோ மாத்தி மாத்தி முடிவு எடுக்கிறா, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், எனக்கு உன்ன மாதிரி ஒரு ஆம்பளை தான் வேணும் அப்படி அப்படிங்கிறா. அதுக்கு அந்த கார்பெண்டர், இல்ல லாரா ரொம்ப நல்ல பொண்ணு, சும்மா மனசார விருப்பப்பட்ட அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, ஆனா அவ இன்னைக்கு இருக்க சூழ்நிலைக்கு என்னோட ஆதரவு அவளுக்கு தேவை, இப்ப நான் அவளுக்கு எதிரா நின்னா இறந்து போன செரீனை இவதான் கொன்னாங்கிற மாதிரி ஆயிரும், செரீனை யார் கொன்னாங்க என்னங்கறது இப்ப நம்ம யோசிக்க வேண்டியதுல, இப்போதைக்கு லாராக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அதனாலதான் அப்படிங்கிறாரு. இதை அந்த ஆண்ட் ஆன் கேட்டுட்டு நேரா போய் நம்ம லாராட்ட சொல்றான், கார்பெண்டர் உன் மேல இருக்க ஆசை எல்லாம் கூட வரல, உன்னை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்ல, செரீனும் அவனும் காதலிக்கிறான்னு உனக்கு ஆல்ரெடி தெரியும், அந்த கோவத்துலதான் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீ போயிருக்க, அவங்க ரெண்டு பேரும் உங்க வீட்டுல இருக்க ஒன்னா பார்த்துட்டு நீ அவளை கொண்டுட்டு ஊரை விட்டு ஒன்னதான் எல்லாரும் பேச ஆரம்பிப்பாங்க, அதனாலதான் கார்பெண்டர் அந்த வாயை மூட வைக்கிறதுக்காக இப்போ உன்னை திரும்ப கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஊர்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்க, எல்லாரும் இப்ப உங்க ரெண்டு பேரும் கல்யாணம் நடக்க போறத பத்தி பேசுறாங்க, உனக்கா அவ தியாகம் பண்றா அப்படிங்கிறான். இது கேட்கறப்ப லாராக்கு ஒரு மாதிரி ஆயிருது, அப்படியே அமைதியா இருக்கிறான். அப்ப அந்த பார்ட்டியில ஒரு போன் வருது, அந்த பெஸ்டி தான் போய் எடுக்கிறாங்க. போன்ல நம்ம மார்க்க கூப்பிட சொல்றாங்க, மார்க் வந்து அந்த போனை வாங்குறாரு, மார்க்கோட ஹையர் அபிஷியல் யாரோ பேசுறாரு, என்ன மார்க் என்னாச்சு அப்படிங்கிறாரு. நம்ம மார்க் தற்கொலையாளி யார் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, நான் இப்ப கூட்டிட்டு வரேன் அப்படிங்கிறான். இது அங்க இருக்கவங்க கேட்டு ஷாக் ஆறாங்க, யாரா கொலையாளி என்னடா அது அப்படி அப்படிங்கிறாங்க. அப்படியே இந்த ஆன்ட் ஆன், நம்ம ஷெல்பி கார்பெண்டர், அந்த ரைட்டர் லாய்டு, அப்புறம் நம்ம லாரா எல்லாரும் ஒரு மாதிரி இடிஞ்சு போய் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம மார்க் அப்படியே எல்லாரையும் பாக்குறான், போயிட்டு நேர போய் இந்த லாய்டையும் பாக்குறான், அப்படியே லாராவையும் பார்த்துட்டு, லாரா நீ தான் கொலகாரம், உன்னை நான் இப்ப அரெஸ்ட் பண்ண போறேன்னு நம்ம லாராவை எழுத்துட்டு போறான். அங்க உள்ளவங்களும் ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறாங்க, யாருக்கு என்ன ஏதுன்னு புரியல. அந்த லாய்டு எல்லாம் நம்ம மார்க்கிட்ட சண்டைக்கு வரான், ஆனா மார்க் மாட்டுக்கும் லாராவை கூட்டிட்டு நேரா அவனோட போலீஸ் ஸ்டேஷன் போயிடுறான். போயிட்டு நம்ம லாரா கிட்ட, லாரா எனக்கு ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்லு, முதல் கேள்வி, நீ இறந்த விஷயத்த ரேடியோல சொன்னாங்க, உன் கிராமத்து வீட்டுல இருக்க ரேடியோ மூலமா நீ அதை கேட்கலையா, நான் கேட்டப்ப உங்க வீட்டு ரேடியோ வேலை செய்யலன்னு சொன்னேன், ஆனா நான் ரீசெண்டா இந்த செல்வி கார்பெண்டர் கூட உங்க கிராமத்து வீட்டு போனப்ப அங்க இருந்த ரேடியோ வேலை செஞ்சுச்சு, அதுக்கு என்ன அர்த்தம், நீ ஏன் பொய் சொன்ன அப்படிங்கிறாரு. அதுக்கு நம்ம லாரா, அந்த ரேடியோ வேலை செய்யலதான்ப்பா, நான் கிளம்பி வரப்ப ஊர்ல இருக்க ஒரு எலக்ட்ரீஷியன் சொல்லிட்டு வந்த அந்த ரேடியோ ரெடி பண்ணுங்க, அவன் தான்ப்பா ரெடி பண்ணி வச்சிருப்பான் அப்படிங்கிறா. மார்க்கும் ஓகே ஓகே, என்னோட ரெண்டாவது கேள்வி, என்கிட்ட இன்னைக்கு நீ இந்த செல்வியை கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல, ஆனா இப்ப செல்வியை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்றேன், அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு நம்ம லாரா, அது எனக்கு நானே வச்சுக்கிட்ட சூனியம், அவன் கொடுத்ததுதான் அந்த ஷாட்கன், செரினாலதான் எனக்கும் அந்த செல்விக்கு நல்ல பிரச்சனை வந்துச்சு, அந்த செல்வி தான் அந்த ஷாட்கன் என்கிட்ட கொடுத்தான், எனக்கு என்ன பயம் வந்துச்சுன்னா அவன் கொடுத்த அந்த ஷாட்கன் மூலமா இந்த செரீனை கொண்டுட்டு ஷாட்கன் என் வீட்டுல வச்சுட்டு என் மேல செரீனோட குழப்பலையை போட்டுட்டா நான் நிற்கவி ஆயிருவேன், அதுக்கப்புறம் அவன் ஆன், அதுக்கப்புறம் என்னோட ஆன்ட் ஆன் அவன் கல்யாணம் பண்ணிடுவோம்னு நான் பயந்தேன், அதை பத்தி அவகிட்ட கேட்டேன், அப்ப அவன் இல்ல நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், உன் கூட தான் இருக்கிறேன், இப்பயும் நான் உன்னதான் லவ் பண்றேன் அப்படி இப்படின்னு என்று பேசினான். அதை நான் நம்புறேன், அந்த நம்பிக்கை கிடைச்ச பிரதிபலம் தான் இது, என் தலையிலே நான் மண்ண மாதிரி போட்டுக்கிட்ட சூழ்நிலை இது அப்படிங்கிறான். நம்ம மார்க் ஓகே எனக்கு இப்ப தெளிவா புரியுது, நீ இப்ப கிளம்பலாம் அப்படிங்கிறாரு. லாரா அப்படியே மார்க்கை பார்த்து, எதுக்கு இப்ப என்ன போக சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு மார்க், ஆல்மோஸ்ட் கொலகாரன் கிட்ட போயிட்டேன், ஆனா எனக்கு இன்னும் சரியான ஆதாரம் கிடைக்கல. சரி உங்க சப்போஸ் உங்க நாலு பேர்ல யாரோ ஒருத்தர் கொலகாரன்னு சொல்லிட்டான், அந்த உண்மையான கொலகாரன் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிருவானே, அப்ப ஏதாவது தப்பு பண்ண வாய்ப்பு இருக்கலாம், அதை வச்சு பிடிக்கலாம் நினைச்சேன், அதனாலதான் இப்ப நீ ஒண்ணு இல்ல, அமைதியா வீட்டுக்கு போ, வீட்டுலயே இரு, யாருக்கிட்ட எதுவும் ஃபோன் பண்ணி பேசாத, அதிகபட்சம் நாளைக்கே கொலகாரம் மாட்டிக்குவான். அப்புறம் கடைசி ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன் பர்சனல், நீ இப்போதைக்கு அந்த செல்வி கார்பெண்டர் கல்யாணம் பண்ணிக்கல, வேற யாரும் மனசுல இருக்காங்களா அப்படின்னு கேக்குறாரு. நம்ம லாரா அப்பெல்லாம் யாரும் இல்ல, என் மனசுல யாருமே இப்ப இல்ல அப்படின்றா. நம்ம மார்க் லைட்டா சந்தோஷப்பட்டுக்கிறான், லாராவை வீட்டுக்கு அனுப்பிடுறான். அனுப்பிச்ச மார்க் நேரா அந்த ரைட்டர் லாய்டு இருக்காருல்ல அவர் வீட்டுக்கு தான் போறானே, போன லாய்டு உள்ள இல்ல, அப்படியே வீட்டுக்குள்ள இங்க இங்க சுத்திக்கிட்டு இருக்கான். அப்ப வெளியில வரப்ப அந்த வீட்டு கதவு பக்கத்திலே அவர் ஒரு பிரத்யேகமான கிளாக் ஒன்னு இருக்கும்ல, இதே மாதிரியான கிளாக் நம்ம லாராக்கு அவங்க கிளிக் பண்ணிருப்பாரு. அந்த கிளாக்கை பாக்குறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு, அப்படியே கீழே ஒரு அலமாரிமா இருக்கு, அந்த கிளாக்ல திறந்து ஓபன் பண்ணி பாக்குறாரு, உள்ள ஒரு மாதிரி எம்டியா இருக்க மாதிரி இருக்கு, அதை செக் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்ப இந்த பக்கம் லாரா கூட அந்த லாய் லைட் ஏக்கர் தான் இருக்கான்.
கிடக்கிறான். அவன் லாரா கிட்ட கண்ணாமிடம் கத்திக்கிட்டு கிடக்கிறான். நீ திரும்ப வீட்டுக்கு வரும்னு நினைச்சு கூட பாக்கல. அந்த போலீஸ்காரன் எதுக்கு ஒண்ணு இப்ப விட்டான். எல்லாரும் ஒன்று கேம் விளையாடுறாங்க லாரா, நீ யாரையும் நம்பாத அப்படி இப்படிங்கிறான். அதுக்கு லாரா, எனக்கு இப்போதைக்கு சப்போர்ட்டா இருக்கிறது அவர் மட்டும் தான், எனக்கு இப்போதைக்கு நம்பிக்கையா இருக்கிறது அவர் மட்டும் தான், அவரை நம்பாம நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்றான். இதுக்கு என்ன இந்த லாய்டு கோவம் வருது? ஆமா, இதுதான் பழக்கமா இருக்கு. ஆரம்பத்தில் இப்படிதான் இந்த ஜாக்கப் ஒருத்தர் நம்பிட்டு இருந்துச்ச, அவன் ஒரு ஃப்ராடுன்னு தெரிஞ்சோனே இந்த ஷெல்பி கார்பெண்டர் போனேன், இப்ப இவனும் ஃப்ராடுன்னு தெரிஞ்சிச்சு, அதனால இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட போறியான்ட்டு நம்ம லாராவை திட்ட ஆரம்பிக்கிறான். லாராக்கு சமக்கம் வருது. லாய்ட பார்த்து, நான் யார் கூட இருக்கணும் இருக்க கூடாதுங்கிறது என்னோட விருப்பம். ஆரம்பத்தில் நீ இந்த தப்பு தான் பண்ற, நான் எந்த அமளி கூட பேசினாலும் நீ வந்து என்ன டென்ஷன் படுத்திக்கிட்டே இருக்க, அவங்களை பத்தி தப்பு தப்பா பேசி அவங்க மேல எனக்கு ஒரு விருப்பம் உருவாக்குற. இப்ப பாரு, மறுபடியும் அந்த இன்ஸ்பெக்டர் மேல எனக்கு ஒரு விருப்பம் உருவாக்குற, உன்னை பார்க்க வேண்டிய பிடிக்கல, முதல்ல வெளியில போ அப்படின்னு கத்துறான். அப்ப கரெக்டா அங்க நம்ம இன்ஸ்பெக்டர் மார்க் வரான். மார்க் வந்தோனையும் நம்ம லாய்டுக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னோட பேட்டி ஒன்று இந்த ரேடியோல வரும், கேட்டுக்கிட்டு உட்காருங்க, நான் கிளம்ப ரெண்டு கோவமா இங்கிருந்து போயிடறான். அவன் போனதுக்கு அப்புறம் போன வீட்டு விட்டு வெளியில போகணும், அந்த காமன் விட்டு போகாம அங்கே நிக்கிறான். நம்ம மார்க் லாரா கிட்ட, லாரா நான் சொல்ற விஷயம் கொஞ்சம் கசப்பா தான் இருக்கும், லாரா நான் சொல்ற விஷயம் கொஞ்சம் கசப்பா தான் இருக்கும், ஆனா உண்மையை சொல்றேன், ஷெரீனை கொலை பண்ணது இந்த லாய்டு தான், என் கூட வான்ட்டு நேரா போய் அந்த கிளாக்கோட கீழ இருக்க அந்த கம்பார்ட்மெண்ட் ஓபன் பண்றாரு. அங்க பார்த்தா ஒரு ஷார்ட் கன் இருக்கு. நம்ம லாரா ஷாக் ஆயிடுறா, என்னங்க நடக்குது அப்படிங்கிறா. அதுக்கு நம்ம மார்க், வெள்ளிக்கிழமை கிராமத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு நீ இங்க கிளம்பிட்ட, ஒருவேளை நீ அவகிட்ட போய் சொல்லிட்டு இங்க வீட்டுல இருக்கிறான்னு செக் பண்றதுக்காக இந்த லாய்டு வந்திருக்கான். வீட்டுக்குள்ள ஷெரீனும் இந்த மார்க்கும் இருக்கிறத கவனிச்சிருக்கான். ஷெரீனா ஒன்னு நினைச்சிருக்கான், அவனை விட்டுட்டு இன்னொரு ஆம்பளை கூட இருக்கிறது அவனுக்கு பிடிக்கல, அதனால உன்னை கொல்ல முடிவு பண்ணிருக்கான். லேட் நைட்ல துப்பாக்கி எடுத்துக்கிட்டு நேரா வந்து கதவை தட்டியிருக்கான். ஷெரீனோட கெட்ட நேரம், அவ கதவை திறந்திருக்கான். அந்த ஷெரீனா ஒன்னு நினைச்சுக்கிட்டு ஷெரீன் முகத்திலே சுட்டுட்டு துப்பாக்கியை கையில எடுத்துட்டு போனா, இப்ப துப்பாக்கி ஒரு சத்தம் கேட்டதுனால வீட்டு விட்டு எல்லாரும் வெளில வருவாங்க, நம்ம கையில துப்பாக்கி இருக்கிறத பார்த்தா நம்ம மேல சந்தேகப்படுவாங்க. துப்பாக்கிய அவன் அனுப்பிச்சு இந்த கிளாக்ல ஒளிச்சு வச்சுட்டு கிளம்பியிருக்கான். சமீபத்துல கூட அவன் கிஃப்ட் கொடுத்த பொருள் எல்லாத்தையும் நான் திரும்ப எடுத்துக்கிறேன்னு வந்து என்ன சொன்னா, அதுல இந்த கிளாக் ஒண்ணு, அப்பதான் எனக்கு இந்த கிளாக் மேலயும் அவன் மேலயும் சந்தேகம் வர ஆரம்பிச்சு. அது காரணம் கிளாக்குள்ள வச்சிருக்க துப்பாக்கி அவன் எடுத்துட்டு போறதுக்காக தான். ஒவ்வொரு நாளும் சாயந்தர நேரத்துல இந்த வீட்டுக்கு வரான், ஆனா ஒவ்வொரு நாளும் யாரா இருக்கிறதுனால எதுவும் பண்ண முடியாம அப்படியே திரும்ப போயிருக்கான். இதுல அவனோட கைரேகை கண்டிப்பா இருக்கும், இதை வச்சு நம்ம அவனை அரெஸ்ட் பண்ணிடலாம். அவளை சுட்டது இந்த ஷார்ட் கன் தான். எப்படி நான் சோர சொல்றேன்னா, உன்னோட கிராமத்து வீட்ல இருந்து எடுத்த ஷார்ட் கன்னோட குழாயோட அளவும் ஷெரீனோட மூஞ்சில பாஞ்ச குண்டோட அளவும் வித்தியாசம். சப்போஸ் அந்த ஷெரீனோட மூஞ்சில பாஞ்ச குண்டோட அளவும் இந்த ஷார்ட் கன்னோட குழாயோட அளவும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா 100% இந்த லாய்டு தான் கொலைக்காரன் சொல்லிடலாம். இந்த ஷார்ட் கன் இங்கே இருக்கட்டும், நீ வீட பூட்டிட்டு உள்ளேறு, காலையில நான் வந்து பாக்குறேன். நம்ம லாராவை வீட்டுல இருக்க சொல்லிட்டு இவன் வீட்டு விட்டு வெளியில போறான். இவன் போன அடுத்த நிமிஷமே இந்த லாய்டு உள்ள வரான். உள்ள வந்துட்டு அந்த ஷார்ட் கன் கீழே இருக்க துப்பாக்கி எடுக்கிறான். கையில துப்பாக்கி எடுத்துட்டு நேரம் லாராவை நோக்கி போறான். அந்த அப்பார்ட்மெண்ட் விட்டு நம்ம மார்க் வெளியில போறப்ப அங்க அந்த அப்பார்ட்மெண்ட் 24 போலீஸ்காரன் ஒருத்தர் போட்டிருப்பாங்க. அவங்க கிட்ட லாய்டு போயிட்டான்னு மார்க் கேட்கிறான். ஆனா அவன் லாய்டு வெளியில வரலையே சார், உள்ள போனதோடு சரி சார் அப்படிங்கிறாரு. இதை கேட்டு மார்க் அப்ப உள்ளதான் இருக்கிறான்னு சொல்லிட்டு வேகமா உள்ள வராங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம லாய்டு துப்பாக்கியோட லாரா முன்னாடி போய் நிக்கிறான். லாராக்கு லாய்ட பார்த்துட்டு ஷாக் ஆயிடுது. லாய்டு லாரா கிட்ட, நான் உன்னை எவ்வளவு காதலிச்சேன் தெரியுமா, ஆரம்பத்துல இருந்து உன் பலமுறை நான் அதை சொல்லியிருக்கேன், ஆனா என்ன ஒரு வயசானவன மாதிரி நீ ட்ரீட் பண்ண, இப்ப எனக்கு வேற வழியே இல்ல லாரா, முதல்ல எடுத்து அதே முடிவை தான் நான் இப்பயும் எடுக்க போறேன், என்ன மன்னிச்சுக்கிட்டு அவன் கையில இருக்க துப்பாக்கியால லாராவை சுட வரான். அப்ப வீட்டுக்குள்ள நம்ம மார்க் வந்துடுறான். மார்க் அவன் கையில இருக்க துப்பாக்கியால இந்த லாய்ட பார்த்து சுட்டுறான். லாய்டு ஸ்பாட்லயே செத்தும் போயிடுறான். அதோட இந்த படம் முடியுது. இந்த மாதிரி தொடர்ந்து வித்தியாசமான நல்ல படங்களை பாக்குறது நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்ன மாதிரியான கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.